மீடியா ஒன் தமிழ் செய்திகளுக்காக தனமணி வெங்கட். கடலில் நின்று வைகோ மாவீரர் நாள் சபதம். தஞ்சாவூர் மாவட்டம் மல்லிப்பட்டினத்தில் 1989 எந்த பிள்ளையார் திடல் கடற்கரையிலிருந்து வன்னிக்காட்டிற்குள் புறப்பட்டு சென்றாரோ அதே பிள்ளையார் திடல் கடற்கரையில் நின்று மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் வைகோ மாவீரர் நாள் சபதம். அமாவாசை இரவு ராத்திரி 1 மணிக்கு இந்த இடத்துல இருந்து புறப்பட்டு போனேன். விடியற்காலை 4:30 கோடிக்கரைக்கு பக்கத்தில் போய் நிறுத்திவிட்டோம். கோடியக்கரையிலிருந்து சாயங்காலம் 4 மணிக்கு புறப்பட்டோம். பரந்தன்ல இருந்து எங்களை சுட்டாங்க. வெளிச்சமா இருக்கு. சரி, நேவி வந்துட்டா சுட போறான், சாக போறான். போய் பிள்ளைகளே 1 நிமிஷம் நினைச்சேன். என்ன வெளிச்சம்? ஐபிகே கரையிலிருந்து பெரா லைட் அடிக்கிறான். நம்மளே நாம திருப்பூரத்தில் தாண்டுவோம். உள்கடலுக்கு போயிருவோம்ட்டு நேர உள்கடலுக்கு போயிட்டோம். உள்கடலுக்கு போய் படவெடுத்து போகும்போது எதுக்கு லைட் வெளிச்சத்தோட ஒரு கப்பலோ ஏதோ வருது. நேவியா இருக்குன்னு சந்தேகப்படுறோம். அது ஈழ வீரவர்கள் படகு. இவங்க கேட்குறாங்க நேவி எங்க இருக்கு. நேவி பக்கத்தில் கிடக்குதுங்கிறாங்க. அப்ப அதை மீறி நாங்கள் சுற்றி 180 கிலோமீட்டர் சுற்றி போய் நாங்கள் கன்னிக்காட்டுக்கு போறதுக்கு நாயார்ல போய் இறங்க. ஆகையினால் தலைவர் பிரபாகரன் அவர்களே, உங்கள் லட்சியத்தை நிறைவேற்றுவதற்கு இந்த மாவீரர் நாளில் எத்தனையோ விடுதலை புலிகளின் மாவீரர்கள் கருப்புலிகள் தங்கள் உயிர்களை கொடுத்தார்களே தமிழீழ தேசத்தை அமைக்க. லட்சக்கணக்கான தமிழர்களை இந்திய அரசு ராணுவத்தை அனுப்பி கொண்டு குவித்ததே உலக ராணுவ நாடுகளின் உதவியோடு. போர் நிற்கவில்லை, வேறு வழி எடுக்கிறது. என்னுடைய கனவு சுதந்திர தமிழீழத்துக்கு வேண்டும் என்று பிரசல்ஸில் பேசினேன். அதுவரை ஈழத்தமிழர்கள் தலைவர்கள் சொல்லவில்லை. தந்தை செல்வா சுதந்திர தமிழீழ வட்டக்கோட்டை பிரகடனம் செய்தார். என் தலைவர் பிரபாகரன் ஆயுத போர் நடத்தி தமிழீழத்தை பாதுகாத்தார். நான் என்ன செய்ய போகிறேன் என்றால், பொது வாக்கெடுப்பு என்று முதலில் உலகத்தில் நான் சொன்னேன். அந்த பொது வாக்கெடுப்பை நடத்த ஏற்பாடு செய்வேன். இந்திய இலங்கை ராணுவம் இலங்கை சிங்கள குடியிருப்புகளை வெளியேற்றிவிட்டு பொது வாக்கெடுப்பு நடக்கும். சுதந்திர தமிழீழம் அமையும். அப்பொழுது திரும்ப இந்த கடல் தண்ணீரில் வந்து சத்தியம் செய்துவிட்டு செல்லும். மாவீரர்களுக்கு வீர வணக்கம்.